அவாசியுகம் ஒரு ஆம்பிபியன் வேட்டையின் நடுவர் ஆவணம் எது பிடிக்காது கிரிஷாந்தார் ஹே இன் இரண்டாவது படம் ஒரு கேலிக்கூத்து சூழலியல் சமூகம் மற்றும் இயற்கையுடனான மனிதனின் தொடர்புகள் பற்றிய ஆழமான உணர்ச்சிகரமான கதை இன்னும் சில அற்புதமான நடிப்பு உரையாடல்கள் மற்றும் காட்சிகள் சில நிஜ வாழ்க்கை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு மகிழ்விப்பதில் தவறில்லை நகைச்சுவை நுட்பமானது மற்றும் நுணுக்கமானது சர்ரியலிஸ்டிக் மற்றும் நையாண்டி அதே நேரத்தில் பொதுவாக சுற்றுச்சூழல் பற்றிய கவலைகள் மற்றும் குறிப்பாக கேரளாவில் உள்ள சூழலியல் ரீதியாக உடையக்கூடிய சதுப்பு நிலங்கள் பற்றிய முக்கிய நீரோட்ட கூறுகளை கலைநயத்துடன் ஒருங்கிணைக்கிறது மூணாறு அழிக்கோடு மற்றும் புதுவைப்பே ஆகிய இடங்களில் கணிசமான சதுப்பு நில காடுகளை வைத்து படம் எடுக்கப்பட்டுள்ளது புதுவை பகுதியில் எல்என்ஜி டெர்மினல் அமைப்பதற்கு எதிராக குடியிருப்பாளர்கள் மற்றும் பசுமைவாதிகள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக புதுவை செய்தியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது படம் ஒரு புதிரான மனிதனை சுற்றி வருகிறது அனைத்து உயிரினங்களுடனும் இயற்கையுடனும் மர்மமான உறவை கொண்ட ராகுல் ராஜகோபால் எழுதியுள்ளார் 2015 இல் இயற்கையின் பாதையில் மழுப்பலான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பாம்புகள் அவர் எழுப்பும் விசித்திரமான சத்தங்களுக்கு பதிலளிக்கின்றன அழிக்கோடு மற்றும் புதுவை பகுதியில் மீன் பிடிக்கும் போது மீன் மற்றும் ஒட்டு மீன்களை ஈர்க்கும் திறமை அவருக்கு உண்டு படத்தின் ஒரு பகுதியில் ஜாய் என்று அழைக்கப்படும் அவர் இயற்கையுடனும் அவருடைய படைப்புகளுடனும் மனிதனின் உள்ளார்ந்த பிணைப்பை குறிக்கிறது ஒருவேளை அவரது பெயரும் கூட மனிதகுலம் இயற்கையுடனான அதன் கூட்டுவாழ்வு உறவிலிருந்து பெரும் மகிழ்ச்சியை குறிக்கிறது தாய்மொழியைப் போல் மலையாளம் பேசினாலும் அவரது பூர்வீகம் அவரது நலம் விரும்பிகளுக்கு கூட தெரியாது திரைப்படத்தின் ஒரு கட்டத்தில் விஞ்ஞானிகள் அவரது உடலில் இருந்து அகற்றப்பட்ட புழுக்கள் தாவரங்களாக மாறுவதை கண்டுபிடித்தனர் இயற்கையுடனான அவரது ஆழமான உறவுகள் தன்னிச்சையானவை என்றால் மனிதர்களுடனான அவரது தொடர்புகள் செயற்கையானவை குழப்பம் மற்றும் சிக்கல்களால் நிறைந்தவை இந்த மர்ம மனிதனுக்கான வேட்டை ஒரு அரிய நீர்வீழ்ச்சியை தேடுவதற்கு இணையாக இயங்குகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் காணப்படும் அரிய உயிரினங்களை பற்றி ஒரு விஞ்ஞானி பேசும் காட்சிகளுடன் ஜாய் பின்வரும் கதை புத்திசாலித்தனமாக குறுக்கிடப்பட்டுள்ளது தொடர்ச்சியான நேர்காணல்களாக வடிவமைக்கப்பட்ட பார்வையாளர்கள் அவருடன் வெவ்வேறு வழிகளில் தொடர்பு கொண்டவர்களின் கண்கள் மூலம் மகிழ்ச்சியின் படத்தை பெறுகிறார்கள் ஆழிக்கோட்டைச் சேர்ந்த லிஸ்ஸி என்ற பெண் ஜாய்க்காக துடிக்கிறார் கேரளாவின் 26வது சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட இப்படம் சிறந்த மலையாள திரைப்படத்திற்கான FIPRESCI மற்றும் NEDPAC விருதுகளை பெற்றது மேலும் சிறந்த திரைப்படத்திற்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் 2021 மற்றும் சிறந்த அசல் திரைக்கதைக்கான விருதையும் வென்றது சுற்றுச்சூழலுக்கான படமாக ஆவாசவியூகம் எந்த விதத்திலும் அலட்டிக்கொள்ளவில்லை இருப்பினும் கதையில் உள்ள சர்ரியலிசம் மற்றும் மேஜிக்கல் ரியலிசம் ஆகியவை படத்தில் விவாதிக்கப்படும் கடினமான சிக்கல்களில் மூழ்கவில்லை